ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகார் குசைன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து டூர் வீடியோ தான். நான் போன வீடியோவில் வந்து தனுஷ்கோடியினை பற்றின வீடியோவை தான் நான் போட்டிருந்தேன். இப்போது அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ரோடு போட்டதுக்கப்புறமா வந்து அரிசல் முனையை பற்றி நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் ரோடு போட்டதுக்கப்புறமா போன வீடியோவை தான் இன்றைக்கி நான் உங்க போகிறேன். இப்போ பார்க்குற பிக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அரிசல் முனை. இங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இது வந்து ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் சுற்றியில் வந்து கடல் இருக்குது. ஒரு சைடு வந்து பே ஆஃப் பெங்காலும் ஒரு சைடு வந்து இந்தியன் ஓஷனும் இருக்குது. நம்ம இங்கே பார்க்க போகிறதே வந்து இந்த ரெண்டு கடலும் சேர்ற இடத்த தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ரோடு போடுறதுக்கு முன்னாடி, ரோடு போட்டதுக்கு அப்புறமா அப்படின்னு வந்து பிக்சர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரோடு போடுறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு பிக்சர். ரோடு போட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த சைடு இருக்கிற பிக்சரை பாருங்க, இது மாதிரியே தான் இருக்கு. இப்போ நம்ம இங்கே தான் போக போகிறோம். அரிசல் முனைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் தனுஷ்கோடியிலேருந்து கிளம்புறப்பவே பார்த்தீங்கன்னா வந்து 2 மணி இருக்கும். ஸோ 2 மணிக்கு வந்து நாங்கள் போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மேக மூட்டத்தோடு தான் இருந்துச்சு. ரொம்ப பசியில் போய்கிட்டு இருந்தோம், நல்லவே பசி. அங்கே கடை இருக்கா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து போகிறப்பே பார்த்தீங்கன்னா வந்து ரோட் சைடில் வந்து மீன் சாப்பாடு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சுட சுட மீன் குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய தோசைக்கல்லில் வந்து மீன் வந்து பொறிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக கேட்குறப்பே வந்து பொறிச்சும் கொடுக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குழம்பு. அந்த காற்றுக்கும் அதுக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அரிசல் முனைக்கு வந்துட்டோம். நான் பிக்சரில் காமிச்ச இடம் இதுதான். காரை நிப்பாட்டிட்டு நம்ம அங்கேருந்து நடந்து தான் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும். அங்கேருந்து நான் நடந்து போகிற வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றியில் வந்து நம்ம வந்து கடலுக்கு நடுவில் போக போகிறோம். இது வந்து ஓவரால் வியூ. நான் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற கடலை காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு இருக்கிற கடலை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கடல் வந்து ரொம்பவே அலை வந்து ரொம்ப சத்தத்தோட ரொம்ப வந்து பயமாகவே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அலை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருந்துச்சு. இதை வந்து இங்கே ஆண் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கடல் வந்து ரொம்பவே அமைதியா இருக்கு, அதை வந்து பெண் கடல் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பக்கமுமே இந்த ரெண்டு கடலும் வந்து சேர்ற இடம் தான் வந்து அதாவது அரிசல் முனை அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்துதான் ராமர் வந்து அந்த காலத்துல சீதையை காப்பாத்துறதுக்காக பாலம் கட்டி போனதா வந்து ஒரு வரலாறு இருக்கு. பசங்கள்லாம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா தான் இங்கே இருக்குது. வந்து பசங்க வந்து மண்ணை வந்து வீடு கட்டி விளையாடுறது, அவங்கவுங்க பேரை எழுதி விளையாடுறது, அந்த மாதிரி வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போகிறப்பவே வந்து 4:30 இருக்கும். ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வந்து கடல் தண்ணியும் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து செக்யூரிட்டி வந்து அவங்க வந்து வெளியில் போக சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேரம் ஆக ஆக ரெண்டு சைடுமே வந்து தண்ணி வந்து ஃபில்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து மினிமம் வந்து 5:30 வரைக்கும் தான் அங்கே அலௌடு, அதுக்கு மேலே வந்து அலௌடு கிடையாது. ஸோ வந்து 5:30 பாருங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே வந்து பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. தனுஷ்கோடியில் வந்து வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஏற்ற இடம் அது மாதிரி இது மாதிரியான ஒரு இடம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பசங்க வந்து புக்ஸில் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நேரில் போய் அவங்கள கூப்பிட்டு போய் காமிச்சோம் அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் இந்த டூரை நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டூரை என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.